பாண்டிச்சேரி காரைக்கால் மாகிகேனோ பிரச்சனை, மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு, பிரச்சனை என்னவா இருக்கு, நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் முழுவதுமாக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். எல்லா திட்டங்களையும், நாங்கள் அறிவித்த திட்டங்களை அத்தனையும் செயல்படுத்தி கொண்டு வரணும். அதில் எந்தவித குறையும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய குறையாக யாரும் என்கிட்ட எந்த கோரிக்கையாக வைக்கல. கேட்டது ஒன்றே ஒன்று, இலவச அரிசி ரேஷன் அரிசி கொடுங்க. அந்த ஒரு கோரிக்கை தான் எல்லா இடத்துல, எல்லா இடத்துலையும் தாய்மார்கள் கேட்டது அதான். 2011 தனி கட்சி ஆரம்பித்ததே மாநில அந்தஸ்துக்காக தான், எல்லாத்துக்கும் அது தெரியும். இப்போ நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறீங்க, ரெங்கசாமி தலைமையிலான அரசு மாநில அந்தஸ்தை வாங்கிட்டோம் அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான முயற்சி எங்களுடைய அரசு எடுக்கும். ஏன்னா காங்கிரஸ் முழுமையாக மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதில் உள்ள ஒரு கொள்கோடு இருக்கின்ற ஒரு கட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய நீண்ட கால நண்பர் வைத்திலிங்கம், அவர் தான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருக்கிறாரு. அவருடைய அரசியலுடைய விகம் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் எந்தெந்த வழியில் போவான்னு தெரியும். அது தேர்தல் நேரத்தில் அவருடைய வித்தையலை சமாளித்து நீங்கள் முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் திட்டம் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? எங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு முழுமையாக புதுச்சேரி மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நீங்கள் நிச்சயமாக அனைவரும் அறிந்த ஒன்று. இதில் புதிதாக விவகாரம் அமைக்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சொன்னதை, இந்த அரசு சொன்னதை செய்கின்ற ஒரு அரசு செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய அரசு எந்த கட்சி ஆளுகின்றதோ, மத்தியில் எந்த ஆட்சி இருக்கின்றதோ, அந்த ஆட்சியினுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சென்றால் அது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகவும் அதாவது பயனுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய ஆணித்தரமான எண்ணம். என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவாங்கன்னு புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பாஜக வந்து போட்டியிடுறது அறிவிக்கப்பட்டாங்க. எதனால் இந்த மாற்றங்கள் வந்துச்சு? இது அரசியல் இல்லை, இது கட்சி கூட்டணி கட்சிகளில் எப்படி ஒன்று இருக்கலாம், ஏற்கனவே முடிவு காலத்திற்கு ஏற்றவாறு இருக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை, ஒன்று தான், எல்லாமே ஒன்று. அதிமுக மாநில செயலாளர் வந்து தேர்தல் பரப்பு வைக்க போகும்போது ஃபுல்லாக ஒரே கருத்து தான் முன் வைக்கிறாரு. முதல்வர் ரெங்கசாமி ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ஆனால் அவர் வந்து நமச்சிவாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனாங்கன்னா ரெங்கசாமிக்கு சிக்கல் இருக்கும் அப்படின்னு ஒரு இது பரப்புகிறாங்க. அது உண்மைதானா? ஏன் அந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க? மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி எந்த சிக்கலும் எப்பொழுதுமே இருக்காது இந்த ரங்கசாமிக்கு. அதாவது புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை போட்டியிடுறதுமாக ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர் போட்டியிடணும், மக்களுக்கு நல்லா அறிமுகமான நபராக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் வெற்றி பெற முடியும்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிங்க. அது எப்படி அந்த கோரிக்கையை முன் வச்சு? நல்லதானே, நம்முடைய என்ன, நமக்கு நம்முடைய வேட்பாளர் நம்ம புதுச்சேரி சேர்ந்தவர் தான் நல்லது. வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனாதான் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு முதல் திட்டம் என்னவாக இருக்கும், முதல் குரல் என்னவாக இருக்கும், அதை நீ வலியுறுத்துவீங்க? அது நம்ம நீங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை திரு நமச்சிவாயம் தான் கேட்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.